சாப்பிடுங்க. இன்னும் அக்கா வரலையா? பாப்பா அப்படி இருக்கா? ஆ, அக்கா வர்றதுக்கு எப்படி இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். சாரிங்க, பாப்பா அதிக பிரசங்கித்தனமா எப்பவும் பேசினதே இல்லை. அன்னைக்கு ஏதோ பேசிட்டா. மனசுல பட்டதை சொல்லியிருக்காங்க, அதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி எனக்கு கண்டிப்பா தெரியல. இல்ல பாஸ்கர், உங்க வீட்டுக்கு ஒரு நாள் தெரியாம வந்து நான் பேசினதையே ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்றேன். அன்னைக்கு நீங்க பேசினதும் சரி, இப்ப பாப்பா பேசினதும் சரி, மனசுல எதையோ வச்சுட்டு பேசினதே இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஃபீல் ஆகணும்? குழந்தை கேட்ட மாதிரி நடக்கிற வாய்ப்பு வந்தா உங்களுக்கு சம்மதமா? நாங்க எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டு வச்சுட்டு அக்காவை சம்மந்தமா டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இது பத்தின பேச்சு எடுத்தாலே வயலன்ஸ் ஆகிடுறாங்க. அப்ப என்ன தைரியத்துல இதை பத்தி என்கிட்ட பேசுறீங்க? நல்ல மரியாதையோட பழகிட்டு இருக்காங்க, அதையும் கெடுத்துக்க சொல்றீங்களா? உங்களுக்கு சம்மதமா? குழந்தை பேசின மாதிரி உங்ககிட்ட இந்த பேச்ச பேசினதுக்கு சாரிங்க. நீங்க பேசினத நான் தப்பா நினைக்கல. உண்மையே சொல்லணும்னா உங்க வீட்டு ஆளுகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூழ்நிலையில இருக்க கிரிஜாவையும் பிடிக்கும். அதுக்காக உடனடியா ஏதாவது பேசி ஆரம்பத்திலேயே கலாட்ட ஆயிடக்கூடாது இல்ல? தேங்க்ஸ் சுந்தரம் சார். எதுக்குங்க? அக்காவை பிடிக்கும்னு ஓபனா ஒத்துக்கிட்டதுக்கு. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்களே வந்து இவ்வளவு தூரம் பேசுறதால நானே சொல்லிட்டேன். முதல் தடவை பார்த்ததுல இருந்தே கிரிஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா சொல்லதான் தயங்கிட்டே இருந்தேன். அக்கா பாவம் சார், ரொம்ப சீக்கிரமாவே அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. எவ்வளவு போராடியும் அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. இவ்வளவு உறுதியா நீங்களே சொல்லும்போது நான் என்னோட விருப்பத்தை சொன்னா மட்டும் ஏத்துக்குவா போறாங்க? நம்பிக்கை வந்துடுச்சு சார். ஒரே ஒரு தடவை நீங்க பேசுங்க. இது வரைக்கும் அவங்களை சேர்ந்தவங்க மட்டுமே பேசியிருக்கோம். வெளியில இருந்து யாரும் விருப்பத்தை சொன்னதே இல்லை.